அதிமுக கொள்கை பரப்பு துணைச் செயலாளராக இருந்த நாஞ்சில் சம்பத்தை கட்சி பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டார் அவர் தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் சர்ச்சைக்குரிய முறையில் பேசியதாக கூறப்பட்ட நிலையில் அவர் கட்சியில் வகித்து வந்த பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மதிமுகவில் இருந்து விலகிய நாஞ்சில் சம்பத் முதல்வர் ஜெயலலிதாவை சந்தித்து அதிமுகவில் இணைந்தார் சிறந்த பேச்சாளரான அவருக்கு அதிமுகவில் கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நாஞ்சில் சம்பத் அதிமுக பொதுக்கூட்டங்களில் மேடையில் உரையாற்றியதுடன் தொலைக்காட்சிகளில் நடைபெற்ற விவாதங்களில் பங்கேற்று கட்சி தரப்பிலான கருத்துக்களை எடுத்து வைத்தார் இந்நிலையில் அவர் கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் பதவியில் இருந்து சனிக்கிழமை இரவு திடீரென்று நீக்கப்பட்டார் இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது